கடந்த 10 ஆண்டுகளில் 80 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதில் 12 வழக்குகளில் காவல்துறையினர் மீது தவறு உள்ளதாகவும் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்கள் முற்றிலும் தடுத்து காவல் நிலையம் மரணங்கள் இல்லாத நிலையை உறுதி செய்ய மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள கல்லூரியில் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு, தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ராகார்க், காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் மற்றும் காவல் ஆணையர் செந்தில் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு, கடந்த 10 ஆண்டுகளில் 80 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதில் 12 வழக்குகளில் காவல்துறையினர் மீது தவறு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினர் மீது தவறு உள்ளதால் 48 பேர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சிபிசிஐடி விசாரிப்பதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் நடந்த 80 நிகழ்ச்சிகள் நான் சொன்னேன், 10 ஆண்டுகள் தான் போராண்டுதான் ரொம்ப குறைவு இந்த ஆண்டு குறைவு. அப்ப மிக அதிகமா 18 நிகழ்ச்சிகள், 12 பேர் கலந்துக்கிறாங்க. ஆனா இந்த 80லயுமே நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 12 நிகழ்வுகள் தான் சிபிசிஐடி, எல்லாமே சிபிசிஐடி வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் 12 நிகழ்வுகளில் தான் போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 80 காவல் நிலைய மரணங்களில் 12 மரணங்கள் மட்டும்தான் காவல்துறை மீது தவறு இருக்கிறது அப்படின்னு. மீது எல்லாமே வந்தவர்கள் உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி தற்கொலை பண்ணி இருந்திருக்கலாம், வேறு பல காரணம் கிடையாது இறந்துருக்கலாம், காவல் நிலையத்தை வந்துட்டு போய் கூட வீட்டில் போய் இறந்துருக்கலாம், உடனே பழி காவல்துறை மீது போட வாய்ப்பு இருக்கிறது.